ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்தூஸ் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி ஒரு சிம்பிளான டின்னர் பிளாக் தாங்க பார்க்க போகிறோம். நைட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்க, அவங்களுக்காக செஞ்ச டின்னர் தான் இது. நான் என்ன டின்னர் செஞ்சுருக்கேன், எப்படி செஞ்சுருக்கேன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேர்ஸ்டேன்றதுனால நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், அதனால் வெஜிடேரியன் செய்கிற மாதிரி தான் இருந்தது. நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்னா, இட்லி பண்ணியிருக்கேன், அது கூடவே வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு குழி பணியாரம், மசால் வடை செஞ்சுருக்கேன், ரெண்டு விதமான சட்னி பண்ணியிருக்கேன், தேங்காய் சட்னி, கார சட்னி, ஸ்வீட் வந்து கேரட் அல்வா பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரீ பிளான்டாக வந்து எதுவும் செய்யறதுக்கு இல்லை, இது சிம்பிளான டிஷ்ஷஸ்ன்றதுனால. கடலைப்பருப்பு மட்டும் நான் ஒரு மணி நேரம் முன்னாடியே நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் காயெல்லாம் நம்ம அரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு மணி நேரத்துலேயே எல்லாமே செஞ்சிடலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கார சட்னிக்கு வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா கார சட்னி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோன்னா அதை ஆறுறதுக்குள்ளே வந்து மற்ற இலையெல்லாம் பண்ணிடலாம், இட்லி அதெல்லாம் ஊற்றி வச்சிடலாம். இப்போ கார சட்னிக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக ரெண்டு வெங்காயமும் ஒரு தக்காளியும் நான் கட் பண்ணதை சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன், நான் சேர்த்துட்டு வதக்கிட்டு இருக்கேன். இதிலே உப்பு போட்டு வதக்கிட்டாக்கனா சீக்கிரமாக எல்லாமே வதங்கிரும். சட்னி அரைக்கும் போது அப்புறம் உப்பு நம்ம போட தேவையில்லை, அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிட்டு கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சீக்கிரமாக வதங்கிறதுக்காக தான் நான் இப்போ உப்பு சேர்த்துருக்கேன் நான். அடுத்து வந்து காரத்துக்கு வந்து ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னியில் பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்து தான் நான் அரைப்பேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சேர்க்கறதுனால. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா ஆறினதும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அதை ஆறட்டும், அதுக்குள்ளே வந்து இட்லி ஊற்றி வச்சிடலாம். இப்போ அடுத்து இட்லி ஊற்றிட்டுருக்கேன் நான். இட்லி ஊற்றி வச்சிட்டோன்னா இது வேகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழி பணியாரத்துக்கு வந்து மாவு ரெடி பண்ணிடலாம். குழி பணியாரத்துக்கு மாவு வந்து நான் இட்லி மாவே தாங்க நான் எடுத்திருக்கேன். நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது, இது இந்த பதத்தில் கரெக்டாக இருக்கணும். இப்போ இதில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் திருவின கேரட் வந்து சேர்த்துக்கிறேன் நான். அடுத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் வந்து பொடியாக கட் பண்ணதை சேர்த்துட்டு ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணதையும் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து கால் கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன். இது ஃப்ரோசன் தான். இது சேர்த்துக்கிட்டா வந்து நல்லா சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாங்க. உப்பு வந்து ஏற்கனவே நம்ம மாவு வந்து கரைக்கிற போதே நம்ம உப்பு போட்டு தான் கரைப்போம் புளிக்கிறதுக்கு, அப்போ சேர்த்தது தான். நான் அதுக்கப்புறம் எதுவும் நான் உப்பெல்லாம் சேர்க்கல, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குழி பணியாரம் ஊற்ற வேண்டியது தான். நான் கல் ஏற்கனவே வந்து ஸ்டவ்வில் காய வச்சுருந்தேன், அது எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான். இப்போ மாவு எல்லாத்துலேயுமே வந்து ஊற்றிடலாங்க. இது ஊற்றிட்டு இது வேகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து மசால் வடைக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். மசால் வடைக்கு நான் எப்பவுமே வந்து இந்த பட்டை, கிராம்பு, இந்த அன்னாசி பூ இது சேர்த்து தான் நான் அரைப்பேன். இது சேர்த்து அரைச்சா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரு சின்னதாக வந்து ஸ்டார் அனைஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு, ஒரு 10-15 பூண்டு எடுத்திருக்கேன். தோலோடு தான் நான் எடுத்து எப்பவுமே அரைப்பேன். அடுத்து காரத்துக்கு வந்து ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா அரைச்சிக்கலாம், இதை நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கணும் நல்லா. அதுக்கப்புறம் தான் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்து அரைக்கணும். அடுத்து கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் நல்லா வடிகட்டிட்டு தண்ணி சேர்க்காம தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நான். இந்த மாதிரி நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கணும், அங்கங்கே பருப்பு தெரியணும், நல்லா கெட்டியாக இருக்கணும் மாவு, அப்போ தான் வந்து வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். இதில் வந்து ரெண்டு வெங்காயம் வந்து நான் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். அடுத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நான் கையில் தான் இப்போ செய்ய போகிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து உப்பெல்லாம் எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா சேரும். இப்போ பாருங்கள், குழி பணியாரம் நம்ம ஊற்றி வச்சது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நான் எதுவும் எண்ணெய் அதுக்கப்புறம் சேர்க்கலை, நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து பாருங்கள், நான் இட்லியும் வெந்துருச்சு, நான் எடுத்து வெளியில் வச்சிட்டேன். ஆவி அடங்கினதும் இதை வந்து ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுருவேங்க நான். இப்போ அடுத்து பாருங்கள், குழி பணியாரம் ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நமக்கு ட்ரையாக இருக்கும், இந்த மாதிரி கரண்டியில் மாவு இல்லாமல் அப்படி இருந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு நான் அடுத்த செட்டு நான் வந்து குழி பணியாரம் ஊற்றிட்டுருக்கேங்க. அது குழி பணியாரம் வேகிறதுக்குள்ளே நான் வதக்கி ஆல்ரெடி நம்ம ஆற வச்சுருந்தோம்ல கார சட்னி, அதையும் அரைச்சாச்சு. இப்போ அடுத்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 2 கப் அளவுக்கு தேங்காய்,
ஒரு கையளவுக்கு உடைச்ச கடலை ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து தான் அரைப்பேன். அப்புறம் பச்சை மிளகாய் உப்பெல்லாம் சேர்த்து இதை அரைச்சிக்க போகிறேன். நான் ரெண்டு சட்னியுமே அரைச்சி ரெண்டுத்தையுமே நான் தாளிச்சாச்சுங்க. ஒரே டைமே தாளிச்சு ரெண்டுத்துலேயும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். கடுகுளுத்தம்பருப்பு கருவேப்பிலலாம் சேர்த்து தாளிச்சாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டு செட்டு வந்து குழிப்பணியாரம் வெந்துட்டு இருக்கு. அடுத்து கேரட் அல்வாக்கு நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வடைக்கு வந்து எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. முந்திரி பருப்பு வந்து வறுத்துட்டு அதே நெய்யிலேயே வந்து 2 கப் அளவுக்கு நான் திருவன கேரட் வந்து சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இருக்கேங்க. நல்லா கடைசி செட்டு குழிப்பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். குழிப்பணியாரம் எல்லாமே ஊற்றியாச்சுங்க. இப்போ இது பாருங்க, நல்லா பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நான் 2 கப் அளவுக்கு காய்ச்சின பால் நல்லா ஆறினதை நான் சேர்த்துக்கிறேன். பாலில் தான் வந்து இந்த கேரட்டை இப்போ வேக வைக்க போகிறோம். ஏன்னா பாலில் வேக வச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பால்லாம் நல்லா வத்துற வரைக்கும் அப்படியே நல்லா வதங்கட்டும். அடுத்து எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம வடையை போட்டு எடுத்துக்கலாம். அப்பப்போ நடுவில் இதை நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் 1 நிமிஷம் கழித்து தான் நான் வடையை வந்து திருப்பி போடுறேன். ஏன்னா உடனே திருப்பிட்டாக்கன்னா மாவெல்லாம் திரிஞ்சு போயிடும் அப்புறம் எண்ணெயில். அப்புறம் ஸ்வீட்டில் வந்து நான் அடுத்து வந்து என்ன சேர்க்க போகிறேன்னா ஸ்வீ அன்ஸ்வீட் அண்ட் கோயா வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். இது அமுலோடது. கண்டிப்பாக ஊரில் எல்லா கடையிலுமே இது கிடைக்கும். இதை சேர்த்து இந்த ஸ்வீட்டில் செய்யும் போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் பாலெல்லாம் நல்லா வத்திருச்சு. படுத்து நான் 1/4 கப் அளவுக்கு நான் அன்ஸ்வீட் அண்ட் கோயா சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கோயா வந்து எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிட்டு வரட்டும். நல்லா இது சேர்த்தா தாங்க இந்த கேரட் அல்வா டேஸ்ட்டே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது சேர்க்காம கூட செய்யலாம், ஆனால் இது சேர்த்து செஞ்சால் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா மெல்ட் ஆகிட்டு வரட்டும். இப்போ பாருங்கள் நான் வடையும் போட்டது எல்லாத்தையும் நான் எடுத்தாச்சு. பார்க்கவே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. அடுத்து நான் வந்து 1/4 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் சேர்த்துட்டு நல்லா வந்து இதுவும் நல்லா கரைஞ்சி வரட்டும். அடுத்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் நான் சேர்த்துருக்கேன் நானே. அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா டைம் இல்லாததுனால. அடுத்து வறுத்து வச்சுருக்கேன் முந்திரியும் திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. அவ்வளோதான், ஸ்வீட்டும் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க இந்த சிம்பிளான டின்னர் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனல் சித்துஸ் ஹோம் மேக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடையும் ரெசிபீஸோடையும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.